இங்கிலாந்து நியூசிலாந்து மோதிய நாலாவது ஒருநாள் போட்டி நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி 9 விக்கெட் இழந்து 335 ரன்கள் குவித்தது. பின்னர் கடின இலக்கை துரத்திய நியூசிலாந்து அணியில் தொடக்க ஆட்டக்காரர்கள் ரன் எதுவும் எடுக்காமல் வெளியேற, பின்னர் உள்ளே நுழைந்த ராஸ் டெய்லர் தொடக்கத்தில் நிதானமாக விளையாடினாலும் பிறகு அதிரடியில் மிரட்டி தனி ஒருவனாக ஆட்டத்தின் போக்கையை மாற்றினார். 98 பந்துகளில் சதத்தை பூர்த்தி செய்தவர் இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் 147 பந்துகளில் 181 ரன்களை குவித்து அணியை வெற்றி பெற செய்தார். இதில் 6 சிக்ஸரும் 17 பவுன்சரியும் அடங்கும். இதன் மூலம் சேசிங்கில் அதிக ரன் குவித்த 4வது வீரர் என்ற சிறப்பையும் பெற்றார். இதற்கு முன் 2011 ஆண்டு வங்கதேசத்திற்கு எதிராக ஆஸ்திரேலியாவின் வாட்சன் 96 பந்துகளில் 185 ரன்களும், 2005 ஆண்டு இலங்கைக்கு எதிராக நம்ம தல தோனி 145 பந்துகளில் 183 ரன்களும், 2012 ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக விராட் கோலி 148 பந்துகளில் 183 ரன்களும் குவித்தது முதல் 3 இடத்தில் இருந்தனர். இந்நிலையில் 181 ரன்களை ராஸ் டெய்லர் குவித்ததன் மூலம் இந்த பட்டியலில் 4வது வீரர் என்ற சிறப்பை இவர் பெற்றுள்ளார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.